வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணுற மூலிமா உங்களுக்கு நாங்கள் உடனே போடுற லெவல்ஸோட வீடியோஸ் வந்து டக்குன்னு வந்து அப்டேட் ஆகும். ஸோ அதனால் ரிங் பெல்லை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுபோக இங்கே டெஸ்கிரிப்ஷனில் இருக்க ஷோமர் வந்து கொடுங்க. ஷோமர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அது மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுற மூலிமா உங்களுக்கு கைடன்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்குரிய ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதே நீங்கள் இப்போ வந்து ஹோம் பேஜ் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே ஹோம் பேஜில் நிறைய இருக்க வீடியோஸு, ஸ்ட்ராட்டஜிஸ், அதை பற்றின வீடியோஸ், அதில் இருக்க இண்டிகேட்டர்ஸ் வீடியோஸ் இதெல்லாம் வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய லெவல்ஸு, அதனுடைய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி சொல்லுவோம். அது மூலிமா மார்க்கெட் இந்த ரேஞ்ச் வரையில் நீங்களே ஓனாக ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்களே வந்து அதை பேஸ் பண்ணி நீங்களே வந்து ட்ரேடிங் வந்து பண்ணலாம். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வச்சு பண்ணையில் பிகினர்ஸ் வந்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கும் சார்ட்ஸ் பற்றி பார்க்குறதுக்கும் ஒரு நல்ல ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த பேசிக் நாலேஜ் வச்சு நீங்களும் கொஞ்சமாக உங்களை நீங்களே டெவலப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம க்ரூடாயிலில் பார்க்கலாம். க்ரூடாயிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஓப்பன் ஆனது 4287 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லாவே வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் தான் கண்டினியூவாக போய்கிட்டு இருந்துச்சு. அந்த அப் ட்ரெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் வந்து ஸ்டாப் ஆகிருக்கு. ஸோ ஸ்டாப் ஆன ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 4345 ரேஞ்சு. ஸோ இந்த ரேஞ்சில் தான் வந்து ஒரு டர்ன் ஓவராக இப்போதைக்கு நிற்கிது. ஸோ இது இப்போ பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் நின்றுட்டு பெருசாக ஆனால் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா இன்னும் டவுன் ட்ரெண்டெல்லாம் வந்து பெருசாக ஸ்டார்ட் ஆகலை. பட் ஆனால் சின்ன ஒரு ரிவர்சல் மாதிரி வந்துட்டுருக்கு. இது ஒரு இவ்வளோ நேரம் ஏறின அப் ட்ரெண்டுக்கு ஒரு சின்ன ரிவர்சல் மாதிரி கூட வரலாம். ஸோ இதுக்கு டவுன் ட்ரெண்ட் எப்போ கன்ஃபார்ம் ஆகணும்னா 4320 இந்த ரேஞ்சு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு குரூடாயிலுக்கு வந்து இன்றைக்கி டவுன் ட்ரெண்டுக்குரியதாக இருக்கும். அது வரைக்கும் ஒரு சும்மா ஒரு ஃப்ளெக்சிபிள் மாதிரி ஈவினிங் மார்க்கெட்டில் வால்டெல்லாம் வந்துட்டு கூட போகலாம். ஆனால் எப்போ இந்த 4320 ரேஞ்சு பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ மட்டும்தான் க்ரூடாயிலுக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் கிடையாது. அகெயின் க்ரூடாயில் எப்போ அப் ட்ரெண்டுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 4345 இந்த ரேஞ்ச் வந்து எப்போ வந்து பிரேக் அவுட் நடக்குதோ அப்போ தான் வந்து மார்க்கெட் வந்து அகெயின் வந்து க்ரூடாயில் மேலே போகிற சான்சஸ் இருக்குது. அப்போ தான் வந்து அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இல்லாட்டி அப்படின்னா அப் ட்ரெண்ட் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து நம்ம காப்பரில் பார்க்கலாம். காப்பரில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு 446 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மார்னிங்கில் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போச்சு. போயிட்டு 12 o'clock அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன சைட்வேஸ் மாதிரி போயிட்டு ஒரு 2 o'clock அப்புறமா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த ட்ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கண்டினியூஸாக சைட்வேஸில் வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து டவுன் ட்ரெண்ட் பிரேக் ஆகி கீழே போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா காப்பர் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. இது வந்து ட்ரெண்ட் இப்போ தான் வந்து பிரேக் அவுட் லெவல்ஸும் வந்து நடந்துகிட்ருக்கு. பட் ஆனால் இது ஹோல்டு பண்ணுற பட்சத்தில் மட்டும்தான் வந்து காப்பர் இந்த டவுன் ட்ரெண்டை வந்து கண்டினியூ பண்ணும். ஸோ இந்த 446 ரேஞ்சை வந்து ஹோல்டு பண்ணணும். ஹோல்டு பண்ணுச்சுன்னா காப்பர் இன்னமும் வந்து கீழே தான் வந்து போய்கிட்டு இருக்கும். இதுக்கு மேலே பிரேக் அவுட் லெவல்னு பார்த்தீங்கன்னா 447. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த ரேஞ்சு தான் வந்து காப்பருக்கு மேலே வந்து ஒரு பிரேக் அவுட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த லெவல் பிரேக் அவுட் ஆச்சுன்னா காப்பர் அகெயின் வந்து மேலே வந்து போகக்கூடிய சான்சஸ் ஸ்டார்ட் ஆகும். இல்லாட்டி அப்படின்னா காப்பர் ஃபுல் டவுன் ட்ரெண்டில் தான் வந்து போய்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? அடுத்து ஜிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 226 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் மதிய மார்க்கெட் ஃபுல்லாகவே வந்து சைட்வேஸில் போச்சு. சைட்வேஸில் போனது இப்போ தான் வந்து கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் ரேஞ்சுக்கிட்ட பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு ரெடியாக நின்றுட்டுருக்கு. ஆனால் இன்னும் வந்து பிரேக் அவுட் நடக்கலை. 226.40 இந்த ரேஞ்சு கரெக்டாக வந்து திரும்பின ரேஞ்சு தான். ஸோ டவுன் ட்ரெண்ட் இங்கே தான் வந்து திரும்பிச்சு. அந்த ரேஞ்சில் தான் நிற்கிது. ஸோ எப்போ இந்த 226 இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் நடக்குதோ அப்போ தான் வந்து ஜிங்க் ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். இல்லாட்டி இது வரைக்கும் வந்தது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் கிடையாது. ஜஸ்ட்டு மார்னிங் மார்க்கெட்டில் மூவ் ஆன மாதிரி ஒரு சைட்வேஸ்லேயே தான் வந்து போய்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 226 ரேஞ்ச் பிரேக் அவுட் நடக்குதான்னு சொல்லி நல்லா வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சு தான் இந்த 227.30. ஸோ எப்போ இந்த 227.30 இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் நடக்குதோ அப்போ வந்து ஜிங்க் மறுபடியும் காப்பர் ட்ரெண்ட் ஜிங்க் வந்து மறுபடியும் அப் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்குரிய சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து கொஞ்சம் வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு குரூஷியலான ரெசிஸ்டன்ஸ். இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா மறுபடியும் மார்க்கெட் மேலே போக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் இல்லாட்டி ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.